2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் சாமானியர்களுக்கு எழும் இயல்பான கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் தற்போது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2000 ரூபாய் நோட்டுகளை வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் அந்த ரூபாய் நோட்டு செப்டம்பர் 30 வரை செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மற்ற மதிப்பு ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவில் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் நோக்கம் நிறைவேறியது. அதன் பிறகு 2018-19 ரூபாய் 2000 அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் பரிவர்த்தனைகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பது கவனிக்கப்பட்டது. அந்த வகையில் பொதுமக்களின் கரன்சி தேவையை பூர்த்தி செய்ய மற்ற வகை ரூபாய் நோட்டுகளின் இருப்பே போதுமானதாக உள்ளது என்பது தெரியவந்தது. இவற்றை கருத்தில் கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் கிளீன் நோட் பாலிசியின்படி 2000 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகளை புழக்கத்திலிருந்து திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை எந்த வங்கிக் கிளையிலும் தங்கள் கணக்குகளில் டெபாசிட் செய்யலாம் அல்லது அவற்றை மற்ற வகை ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம். வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்வது வழக்கமான முறையில் இருக்க வேண்டும். அதாவது கட்டுப்பாடுகள் இல்லாமல் தற்போதுள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் பிற சட்டப்பூர்வ விதிகளுக்கு உட்பட்டு இந்த டெபாசிட் செயல்முறை இருக்க வேண்டும். மே 23 முதல் எந்த வங்கியிலும் பொதுமக்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை மற்ற மதிப்புகளின் ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம். பொதுமக்களுக்கு போதுமான நேரத்தை வழங்க அனைத்து வங்கிகளும் செப்டம்பர் 30, 2023 வரை 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யும் வசதி அல்லது மாற்றும் வசதியை வழங்க வேண்டும். இந்த விஷயத்தில் வங்கிகளுக்கு தனி வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. ரூபாய் 2000 டெபாசிட் பரிமாற்ற வசதிக்காக கூடுதலாக எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் சேவை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் ₹20,000 வரை 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான வசதி மே 23, 2023 முதல் ரிசர்வ் வங்கியின் 19 பிராந்திய அலுவலகங்களில் உள்ள பணம் வழங்கல் கவுண்டர்களில் இருக்கும். 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதை உடனடியாக நிறுத்துமாறு வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பற்றிய ஆவணம் பொதுமக்களின் தகவல் மற்றும் வசதிக்காக ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் பரிவர்த்தனைகளுக்கு 2000 ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்தலாம், அவற்றை பணமாக பெறலாம். இருப்பினும் செப்டம்பர் 30, 2023 அன்று அல்லது அதற்கு முன் இந்த ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யவும் அல்லது மாற்றவும் மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வங்கி கணக்கு எண் வைத்திருப்பவர் மட்டுமல்ல, கணக்கு அல்லாதவரும் எந்த வங்கிக் கிளையிலும் ஒரே நேரத்தில் ₹20,000 வரையிலான 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். வணிக கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கணக்குகளில் டெபாசிட் செய்யலாம். 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்து இந்த டெபாசிட்டுகளுக்கு எதிராக பண தேவைகளை பெறலாம். பொதுமக்களுக்கு நல்ல தரமான ரூபாய் நோட்டுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் இந்த கிளீன் நோட் பாலிசி.